தாய் வீடு தை 2023. உலகப் பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும். நிமால் நாகராஜா. பாகம் 26. தமிழர்களின் தலை நிமிர்ந்த அடையாளம். ராஜராஜன் காலத்துக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவர்களின் பரந்த சாம்ராஜ்யம் மிக பலமாக இருந்தது. பல்லவர்களின் காலத்தில் சிற்பக்கலை அதன் உச்சத்தில் இருந்தது. புலிகளின் சத்தம் இடைவிடாது அவர்களின் தேசமெங்கும் ஒலித்தது. பிரமிக்க வைக்கும் மாமல்லபுர சிற்பங்கள் பல்லவர்களின் காலத்திலேயே உருவாகின. செங்கற்களால் கோயில்கள் கட்டும் மரபை கைவிட்டு கற்களாலும் பின்னர் கற்களை குடைந்தும் கோயில்கள் கட்டும் திறமையை பல்லவர்கள் வளர்த்து கொண்டார்கள். பொது ஆளிக்கு பின் 700 ஆண்டில் ஆட்சிக்கு வந்த பெரும் சிவபக்தனான 2 நரசிம்மவர்ம பல்லவன் காஞ்சியில் அற்புதமான ஒரு ஆலயத்தை கற்களினால் கட்டுவித்தான். கைலாசநாதர் கோயில் என இப்போது அழைக்கப்படும் அந்த கலைப்படைப்பு பல்லவர் காலத்து கலை பொக்கிஷம் என ஆய்வாளர்களால் ஆச்சரியமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 300 ஆண்டுகளின் பின் காட்சிகள் மாறியிருந்தன. பல்லவர்களின் காலம் முடிந்து வலிமையின் உச்சத்தை நோக்கி சோழ சாம்ராஜ்யம் ஏறிக்கொண்டிருந்த காலம் அது. அதன் கைப்பிடிக்கில் கைலாசநாதர் கோயில் வந்தது. நிலத்திலும் நீரிலும் போரிட்ட களமெல்லாம் வெற்றி வாகை சூடிய ராஜராஜன் இப்போது கலைகளின் மீது கவனம் செலுத்த தீர்மானிக்கிறான். காணும் போதெல்லாம் காதல் மேவும் பல்லவர்களின் கைலாசநாதர் கோயிலின் அழகு அவன் கண்களுக்குள் தெரிகிறது. கச்சிப்பேட்டு பெரிய திருக்கற்றளி என ராஜராஜனால் எப்போதும் சிலாகிக்கப்படுகின்ற கைலாசநாதர் கோயிலைப் போலவே நூற்றாண்டுகள் பல கடந்தும் நிலைத்து நின்று தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் பெரும் கலை பொக்கிஷம் ஒன்று தஞ்சாவூரில் வானுயர எழும்பும் காலம் வந்தது. சோழ பேரரசின் கஜானா இப்போது போர் வெற்றிகளால் நிறைந்து வழிகின்றது. அள்ள அள்ள குறையாத செல்வம். காஞ்சி கோயிலை விட மிக பிரம்மாண்டமாக கோயில் கட்ட திட்டமிடுகிறான் ராஜராஜன். அவனது குருவான கருவூர்தேவர் கூடவே இருந்து தட்டி கொடுக்கிறார். ஆனாலும் சோழ தேசத்து தலைநகரில் கற்கோயில் கட்டுவதில் பெரும் சிக்கல் இருந்தது. தஞ்சை பிரதேசம் பசும் வயல்கள் நிறைந்த விவசாய பூமி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என புகழ்பெற்ற நிலம். தஞ்சையை சுற்றி 50 மைல்கள் தொலைவுக்கு கருங்கற்கள் கிடையாது. ஆனாலும் ராஜராஜன் அசரவில்லை. அரசனின் கனவுக்கு உயிர் கொடுக்க அவனது யானைப்படை உதவிக்கு வந்தது. 1000 யானைகள் அணிவகுத்தன. பொது ஆளிக்கு பின் 1003 ஆண்டில் கோயில் நிர்மாணம் விமர்சையாக தொடங்குகிறது. கிரனைட் எனப்படும் கருங்கற்களை மலைகளிலிருந்து பெரும் பாலம் பாலமாக பிளந்து எடுக்க வேண்டும். சோழ நாட்டு சிற்பிகளுக்கு மலைகளிலிருந்து பாறைகளை பிளக்கும் வித்தை தெரியும். பாறைகளில் தேவையான நீளத்துக்கு துளைகள் போடப்பட்டு அதற்குள் மரக்கட்டைகள் செருகப்படும். நாள்தோறும் மரக்கட்டைகளுக்கு நீர் ஊற்றப்படும். நீரை உறிஞ்சிய மரக்கட்டைகள் விரியத் தொடங்க பாறைகள் வெடிக்கத் தொடங்கும். ஏறத்தாழ 1.5 லட்சம் தொன்கள் நிறையுள்ள கருங்கற்களை ஆலய வளாகத்திற்கு யானைகளும் எருதுகளும் கொண்டு வந்து சேர்த்தன. குஞ்சர மல்லன் எனும் சிற்பியின் தலைமையில் அடுத்த 7 வருடங்களுக்கு 100 சிற்பிகளின் ஒளிச்சத்தங்கள் தஞ்சையில் ஒழித்து கொண்டே இருந்தன. கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படும் வாயில் கோபுரத்துடன் ஆலய வளாகம் ஆரம்பிக்கிறது. அதற்கடுத்தது இன்னொரு கோபுர வாயில். அதற்கு ராஜராஜன் திருவாயில் என பெயர் சூட்டப்பட்டது. அதற்கடுத்தது அணுக்கன் திருவாயில். இது அரசனும் கோயில் பணியாளர்களும் நுழையும் சிறப்பான வாயில். அதை தாண்டியதும் கருவறை விரிகிறது. உள்ளே சைவ சமய முழு முதல் கடவுளான சிவனின் அருவுருவ நிலையை குறிக்கும் சிவலிங்கம் 13 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பேரரசன் ராஜராஜன் பெரும் பக்தியுடன் வணங்கும் சிவனின் உருவம் இது. கருவறைக்கு மேலே உயர எழும்புகிறது கருங்கற்களால் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்ட 216 அடி உயரமான விமானம். பாரிய கற்களை ஒன்றாக இணைப்பதற்கு எந்த ஒரு சுண்ணாம்பு பூச்சிகளும் கிடையாது.
செம்மையாக செதுக்கப்பட்ட கற்கள் ஒன்றன் மீது ஒன்றாக சீராக அடுக்குகளாக அமைக்கப்பட்டன. 1000 வருடங்கள் கடந்தும் புயல்கள் பூமி நடுக்கங்கள் என பல கண்டும் இன்னும் அணுவளவும் அசையாத கற்களின் கலையம்சமான பிரமாண்டமான கட்டமைப்பு இது. தமிழனின் கட்டிடக்கலை அறிவின் உன்னத சாட்சியாக உயரே எழுந்து நிற்கிறது மாமன்னன் ராஜராஜனின் மகத்தான கலைப்படைப்பு. இந்த பெரிய விமானத்தில் உட்பக்கத்தில் ஏராளமான ஓவியங்கள் வரையப்பட்டன. ராஜராஜன், அவனது அரசிகள், ஆடல் மாந்தர்கள் என அற்புதமான அந்த ஓவியங்கள் சோழர் காலத்தை தத்ரூபமாக சித்தரிக்கின்றன. கோயில் முழுவதிலும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. கருவறையில் 81 நாட்டிய கரணங்களை காட்டும் சிற்பங்கள் சோழர்கால நாட்டிய கலைக்கு சாட்சியாக வடிவமைக்கப்பட்டன. வரலாறுகளை கல்வெட்டுகளில் பொறிப்பது ராஜராஜன் வளமை. தஞ்சை கோயிலிலும் அதுவே நடந்தது. கோயில் கட்டுமானத்துக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயர்கள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டன. முதலாவது நன்கொடை கல்வெட்டு இவ்வாறு ஆரம்பிக்கிறது: ராஜராஜேஸ்வரமுடையார்க்கு நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் குடுத்தார் கொடுத்தனவும். அக்கன் என்பது ராஜராஜனின் அக்கா குந்தவை பிராட்டியார், நம் பெண்டுகள் என்பது ராஜராஜனின் மனைவியர். கோயில் நிர்மாணிப்பில் ஈடுபட்ட 1600 பணியாளர்களின் பெயர்களும் கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டன. அது தவிர கோயிலின் 50 ஓதுவார்கள், 400 ஆடல் மகளிர்கள், கோயில் கணக்கு எழுதியவர்கள், காவல் வீரர்கள், தானியங்கள் தந்த விவசாயிகள் என அத்தனை பேர்களின் பெயர்களையும் கல்வெட்டில் எழுதி அவர்களை கௌரவித்தான் ராஜராஜன். மாபெரும் இந்த கலைப்படைப்பின் உருவாக்கத்தில் பங்கு கொண்ட அத்தனை மக்களின் விவரங்களையும் கவனமாக கல்லிலே செதுக்கி வைத்த ராஜராஜன் சரித்திரத்தின் மறதி பக்கங்களிலும் நிறையவே மாட்டிக்கொண்டான். காலங்கள் கடக்க கடக்க தஞ்சை கோயிலை கட்டியவன் யார் என்பதை மக்கள் மறந்து போனார்கள். கடந்த 100 வரையும் தஞ்சை பெரிய கோயில் காடுவெட்டி சோழன் என்பவனால் கட்டப்பட்ட கோயில் என மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். உண்மையை கண்டுபிடித்து உலகுக்கு சொன்னது உள்நாட்டுக்காரர் கிடையாது. ஜெர்மன் நாட்டு ஆய்வாளர் ஹல்ஸ் என்பவர் பொது ஆளுக்கு பின் 1886 கோயிலின் கல்வெட்டுக்களை நுணுக்கமாக ஆராய்ந்தார். அதில் பின்வரும் கல்வெட்டு அவரது கவனத்தை ஈர்த்தது: பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூட்டத்து தஞ்சாவூர் நாம் எழுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம். இந்த கல்வெட்டின் கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன் சாம்ராஜ்யபதி ராஜராஜன் தான் என சரித்திரம் சரி செய்யப்பட்டு ராஜராஜன் பற்றிய ஆய்வுகள் முடுக்கிவிடப்பட்டன. ராஜராஜீஸ்வரம் என ராஜராஜனால் பெயரிடப்பட்ட இந்த பெருங்கோயிலின் கட்டுமானம் பொது ஆளுக்கு பின் 1910 நிறைவடைந்து குடமுழுக்கு நடைபெற்றது. பின்வந்த காலங்களில் தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் என பல பெயர்களில் இந்த கோயில் அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டுக்களில் ராஜராஜீஸ்வரம் என்ற பெயர்தான் இருக்கிறது. பிற்காலங்களில் சோழ பேரரசு நலிவடைந்து பாண்டியர்களுடன் அடங்கி போன போதும், தஞ்சை நகரமே பாண்டியர் கைகளில் சிக்கி அழிவடைந்த போதும் பெரிய கோயிலுக்கு பாதிப்புகள் வரவில்லை. பாண்டிய மன்னர்கள் பெரிய கோயிலை பயபக்தியுடனேயே வணங்கி பராமரித்தனர். ஆனால் இந்த கோயில் பெரும் ஆபத்து ஒன்றை பொது ஆளுக்கு பின் 1311 சந்தித்தது. பிறப்பால் இந்துவும் அடிமையாக பிடிக்கப்பட்டு இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாற்றப்பட்டவனும் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் மெனங்கவர்ந்த இராணுவ தளபதியுமான மாலிக் கபூர் தென்னிந்தியா மீது படையெடுத்தான். இவனது வீரம் நிறைந்த வெறிபிடித்த படையெடுப்புக்கு பாண்டிய தேசமும் தப்பவில்லை, பொக்கிஷங்கள் நிறைந்த பெரிய கோயிலும் தப்பவில்லை. ராஜராஜன் கோயிலுக்கு தானம் செய்த பல விலை மதிப்பில்லாத பொருட்களை மாலிக் கபூர் கொள்ளையடித்து கொண்டு டெல்லி திரும்பினான். பிற்காலங்களில் தஞ்சாவூரை ஆண்ட நாயக்கர்கள் பெரிய கோயிலை சிறப்பாக பராமரித்தார்கள். ராஜராஜன் நிர்மாணித்த சிறிய நந்தியை எடுத்து ஓரத்தில் வைத்துவிட்டு ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதும் 25 நிறையும் கொண்டதுமான பிரமாண்டமான நந்தியை அமைத்தார்கள். அதன் பிறகு தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்களுக்கும் பெரிய கோயில் மிகவும் பிடித்து போகவே ஆலய திருப்பணிகள் தங்குதடையின்றி தொடர்ந்தன. கனவு கண்ட தனது கலைக்கோயிலை கட்டி முடித்த திருப்தியில் ராஜராஜன் அரசு பொறுப்புகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்கிறான். தந்தையுடன் தோளோடு தோளாக போரிட்டவனும்
சோழ சாம்ராஜ்யத்தை தன் வீரத்தினால் விரிந்து பெறவச் செய்தவனும் அற்புதமான அரசு நிர்வாகியும் சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய மகா திறமை கொண்டவனுமான தனியன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறுகிறான். தனது சாதனைகளை தாண்டி தனது குட்டிப்புலி 16 அடி தூரம் பாய்வதை பார்ப்பதற்கு தந்தை புலி அதிக காலம் இருக்கவில்லை. ஒரு மகாவீரனின் முடிவு சீக்கிரமே வந்து சேர்கிறது.